காலையில் 4 AM ஷோ காற்று வாக்க 2 கால் பாட்டு இது பாட்டு போகிறேன், தலை வலிக்குது, வீட்டுக்கு போய் தூங்குறேன், பாய் பாய். தூங்கினதான் மிச்சம் இல்லை, எதுவுமே இல்லை, முல்ல சத்தியமாக முடியல, ஒன்றுமே இல்லை படத்தில், சும்மா எடுத்து வச்சுருக்காங்க படம்னு சொல்லிட்டு, தூங்கினதான் மிச்சம், சத்தமே முடியல. எந்த விஷயம் பிடிக்கல? படம் ஃபுல்லாமே பிடிக்கல. அசோக் செல்வன் வேணா பரவாயில்ல, மற்றபடி வேறு எதுவுமே, வேறு யாருமே எதுவுமே இல்லை. காமெடி ஒன்றுமே இல்லை, சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. காத்தோக்கள் 2 காலம் 4 மணிக்கு போனேன், ரெண்டுமே வசிச்சு. தமிழ் ரீமேக் ஒன்றும் பெருசாக இல்லை, மலையாளம்ல நல்லா இருந்துச்சு. வேணும்னே காமெடிங்கு சீன் வைக்கணுங்கிறதுக்காகவே வள 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 வளன்னு இழுத்துருக்காங்க. நல்லா இல்லை படம், நல்லா இல்லை. காலையில் 4 AM ஷோ காத்தோக்க 2 கால் பாட்டு இது பாட்டு போகிறேன், தலை வலிக்குது, வீட்டுக்கு போய் தூங்குறேன், பாய் பாய். என்ன விஷயம் பிடிக்கல? என்ன இப்போ மலையாளத்தில் பார்க்கும்போது பிடிச்சிருக்கீங்க? மலையாளத்தில் டூரேஷன் கம்மி, இது வேணும்னே வள வளன்னு இழுத்து வச்சிருக்காங்க. அதில் கதையை விட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போகல, இது வந்து கதையை தவிர்த்து நிறைய சீன் ஸ்டாக வச்சிருக்காங்க, அது தேவையில்லாத வேலை. காமெடி நான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, காமெடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிஷா தான் பேய் கேரக்டர் பண்ணிருக்காங்க, அது கொஞ்சம் கிரின்ஜா தான் இருந்தது. படம் நல்லா இருக்கு, சூப்பரா. என்ன நான் சொல்ல வரேன், ரொம்ப எதுவும் யோசிக்காம அவங்களுக்குள்ள நடக்கிற டிராமா நீங்க பார்த்தாலே ஃபன்னியா இருக்கும், எல்லாமே நல்லா ஃபன்னியா வர்க் பண்ணிருக்கு. அசோக் செல்வன் அப்படிங்கும்போது அவர் ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் இந்த மாதிரி ரோல் முன்னாடி எடுத்து பண்ணி நான் பார்த்தது இல்ல, இதுல சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த ஒரு ரீசன்காக இந்த படம் பார்க்கலாம், என்ன ரீசன்? ஜாலியா இருக்கும், ஜோக்கர் நிறைய வர்க் அவுட் இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப ஃபன்னியா அமைஞ்சிருக்கு. நாசர் சார், அரந்தாங்க, நிஷா, அவங்க காமெடி ரொம்ப நல்லாவே வர்க் அவுட் இருக்கு, இதெல்லாம் மெயின் ரீசன் நினைக்கிறேன். எதுவுமே பிடிக்கல, ரீமேக் மூவி தான், ரீமேக் கரெக்டா இருக்கு. ரீமேக் கரெக்டாக இருந்தால் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன், நீங்களே சொல்கிறீங்க ரீமேக் நல்ல படம் ஃபன் படம்னு சொல்லி. ஸோ ரீமேக் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க போகிறோம், நல்லா இல்லை ரீமேக் சரியாக பண்ணல. பெருசாலாம் ஒன்று காம்போ இல்லை பிரதர், சும்மா வள வள வளவளன்னு போயிட்டு இருக்கு அவ்வளோதான். சும்மா கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் இருக்கணுமே சொல்லி இந்த செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குறமே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடாமல் இருக்கும் போதே செகண்ட் பார்ட்டை ட்ராப் பண்ணிடுவாங்க, செகண்ட் பார்ட்னு ஒன்று வராது, அது வேறு நம்மளாம் தப்பிச்சிட்டோம். ஒருவேளை வந்ததுன்னா டைம் வர மாட்டேன், ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் கூட பார்க்க மாட்டேன். படம் சூப்பராக இருங்க, பண்ணா போகுது, படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. ஹாஸ்டல் ஸ்டோரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், அவங்க காம்போ நல்லா இருக்கும், சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, மியூசிக் நம்ம அண்ணன் தான், நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் சாங் லிரிக்ஸ் அண்ணன் தான் எழுதுனா, அப்போ அண்ணன் நான் தான் எழுதணும், அதில் கோரஸ் பாடியிருக்கேன், நான் தான் பண்ணேன் ஓப்பனிங் சாங். நல்லா எல்லாம் இன்ட்ரெஸ்டாக தான் பார்த்தாங்க, எல்லாம் ஒரே ஸ்மைலிங் தான், உள்ள நல்லா போச்சு, உள்ள போர் அடிக்காமல் போச்சு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, மலையாளத்தை விட இது பெட்டரா இருக்கும். படம் காமெடியா தானே, என்ன சொல்ல வரேன், பாய்ஸ் ஹாஸ்டல் என்ன நடக்குமோ ஃபன், அதெல்லாம் டைம் போனது எப்படி இருக்கு? டைம் போறது இல்லை, காமெடியா இருக்கு படம், அவள் தான் சிரிச்சுன்னு இல்லை, படம் ஸ்டோரி எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா போராச்சா வந்து சிரினோம்னா படம் போகலாம். காமெடி தான், வேற எதுவும் இல்லை, கொஞ்சம் கதை எதுவும் இல்லை, அவ்வளோ ஒர்த்லாம் இல்லை, காமெடி கோசம் தான் படம் அவள் தான். பிரியா பவனிசங்கர், அசோக் செல்வன், அசோக் செல்வன் சூப்பரா நடிச்சுக்கிறாரு, அதான் ஹீரோயின் நல்லா தான் இருக்கு. ரோல் மியூசிக் ஓகே தான், கொடுத்த காசுக்கு ஓகே, நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பர், ஒர்த்து, நல்லா ஃபன்னாக போகுது, பசங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, ஃபேமிலியோட வந்தால் 1 or 2 times பார்க்கலாம். எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஹாஸ்டலில் பசங்க ஃபன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கத்துறது, அதெல்லாம் வேற லெவல். இது நான் எதிர்பார்ப்பே இல்லை, ஃப்ரெண்டு கூட்டு வந்தான் காலங்கத்தில், வா நல்லா இருக்கும் அப்படின்னு, காமெடியாக ஒன்றுமே இல்லை, படம் ஹிட் ஆகுமா? அட்டர் ஃபிளாப், கொடுத்த காசு ஒர்த்தே இல்லை, வீட்டில் தூங்கி இருப்பேன், அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும் வந்தேன், நான் அதுக்கு எங்கேயாச்சும் போயிடுறேன். அதுக்கு என்ன சொல்ல வரேன், ஒன்றும் இல்லை, பிரியா பவனிசங்கர் வந்து ஆசிரமம்க்கு வந்து ஒரு விஷயமா வர்றாங்க, அங்கே வந்து எப்படி எஸ்கேப் போகிறாங்கிறத பிளான், இதுக்கு நடுவில் பேய் அது இதுன்னு காமிக்கலாக கொண்டு போயிருக்காங்க, ஒன்றும் இல்லை, காமெடி தான். ராமதாஸும் சரி நாசர் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டியூரேஷன் காமெடி தவிர்த்து மற்ற நேரம்னா ஒரு போரிங்காக தான் இருந்தது, தூக்கம் வந்துருச்சு அவ்வளோதான். இல்லை நல்லா பண்ணியிருக்கலாம், காமெடி தவிர்த்து ஒன்றும் இல்லை. ஃப்ளாப்பு, நான் இப்போ சொல்கிறதே தெரியல, படம் ஃப்ளாப்பு. அசோக் செல்வன் ஒழுங்காக ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிச்சார்னா கண்டிப்பாக ஒழுங்காக போயிட்டு இருக்கலாம், ஒரு ஆவரேஜ் ஹீரோ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நடிச்சார்னா க்ளோஸ். இந்த ஒரு ரீசன் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு, இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் போட்டு காமெடி இல்லைன்றது தான். காமெடி இல்ல பிரதர், காமெடி இருந்தாலும் பரவாயில்லையே, உள்ள யாராவது சிரிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஒருவேளை எனக்கு தான் பிடிக்கல போல மலையாள படம் பாத்துட்டு சொல்லி யாருமே என்ஜாய் பண்ணலன்னு போதுதான் சரி தப்பான படத்துக்கு வந்து மாத்திக்கிட்டோமே அப்படின்றதான். கொடுத்தா கூட வரமாட்டேன் கண்டிப்பா. நல்லா இருக்கு ப்ரோ, என்ன விஷயம் பிடிச்சி? காமெடி ப்ரோ. ஹாஸ்டல்ன்ற படத்துல என்ன சொல்ல வரான்? இப்படிலாம் ஒண்ணும் இல்ல, காமெடிக்குன்னு எடுத்திருக்காங்க ப்ரோ, அவ்வளவுதான். ஹாஸ்டல்ன்ற பேஸ் பண்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, காமெடி வர்க் அவுட் ஆயிருக்கு. சதீஷ் நல்லா பண்ணிருக்காரு, சதீஷ் தான், சதீஷ் நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு பேரிங் சீன்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, பட் ஆனால் காமெடி ஃபுல்லாமே ஓவரால் காமெடி நல்லா இருக்கு, அவ்வளோதான். படத்தில் இந்த விஷயம் பாசிட்டிவ்னு சொல்லி, காமெடி மட்டும்தான், நெகட்டிவ்னா ஸ்டோரி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். டைம் போனது எப்படி இருந்தது? படம் ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே, ஓவரால் உங்களை பார்த்தீங்கன்னா படம் ஹிட் ஆகும். ஆ, காமெடி வைஸ் ரீச் ஆகும் ப்ரோ.